நம்ம சிவபித்தன் சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. ஒரு சின்ன விஷயம் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு உங்களுக்கு இது உறுதுணையாக இருக்கும். இப்போ நிலம் பக்குவப்படுத்தப்பட்ட நிலம், நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா விதையை மட்டும் அங்கே போட்டு வைக்கிறோம். போட்டதுமே முளைச்சிடுமா அப்படின்னா முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எந்த ஒரு வினை நடக்கணுன்னாலும் பஞ்சபூத சேர்க்கை ஒரு விகிதத்தில் இருந்தால் தான் இது நடைபெறுகிறது. இருந்தாலும் அந்த விதை முளைத்து மரமாவதற்கு அடிப்படை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிலம், அதிகபட்ச தேவை வந்துட்டு நிலம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நீர், பஞ்சபூத சீர்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்திகளும் அதற்கு தேவை. அப்போ இந்த விதை முளைப்பதற்கு ஆதாரமாய் விளங்குவது அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சபூத சேர்க்கை, சரிங்களா? இந்த பஞ்சபூத சேர்க்கை ஒரு சீரான விகிதத்தில் இருக்கும்போது அந்த விதையானது முளைத்து வெளியே வருகிறது. அந்த விதை முளைத்து வெளியே வருவது மட்டும் இல்லாமல் தான் எந்த இடத்தில் பிறந்ததோ, ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், சரிங்களா? ஆரம்ப இடம் அப்படின்னு சொல்கிறது ஆதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஆரம்ப இடத்தை விட்டு விலக ஆரம்பிக்கிறது. விலக ஆரம்பிக்கிறதுனா நம்ம என்ன இதில் சொல்கிறோன்னா அது தன்னை மறந்த நிலையில் மேலே மேலே வளர்கிறது. அந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வந்து அந்த மரமானது வளர்ந்து கொண்டே செல்கிறது, மரம் வளர்ச்சி அடைகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், அந்த இரண்டு இலைகள் மற்ற இரண்டை உருவாக்குகிறது. அப்படியே வந்து அது பல்கி பெருகி பல கிளைகளை உருவாக்குகிறது. கிளைகள் பருத்து பருத்து மரமாக அது பெரிய விருட்சமாக மாறுகிறது. ஆனாலும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஆரம்பத்தை இடத்துக்கே நம்ம திரும்பி வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் விதி. ஆரம்பித்த இடத்துக்கே நம்ம மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிதாக இருக்கும். இப்போ ஆரம்ப காலகட்ட இலை அதுதான் ஆரம்பம், இல்லைங்களா? இப்போ அது முளைச்சி ரெண்டு இலை விட்டுச்சு, அதுக்கப்புறம் அதன் மூலமாக பல இலைகள் வந்தன. அந்த ஆரம்பித்த இரண்டு இலைகள் எங்கே போகும்? பழுத்து மீண்டும் நிலத்திற்கே தான் உரமாகும். அந்த மீதி மீதி கிளை, அதோட தண்டு, இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம். எல்லாமே ஒரு காலகட்டத்தில் எங்கு வந்து ஐக்கியமாக வேண்டும் என்றால் எந்த இடத்தில் பிறந்ததோ அந்த இடத்தில் அது ஐக்கியமாக வேண்டும். அதுதான் உலக நியதி அப்படிங்கிறது. அது நீங்கள் எதுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரிதான், எந்த பொருளாக எடுத்துக்கிட்டாலும் சரிதான், எந்த உயிரினமாக இருந்தாலும் சரிதான், எல்லாமே எந்த இடத்தில் தோன்றியதோ அந்த இடத்தில் தான் அது சேர வேண்டும் என்பது நியதி. இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இப்போ இந்த மரமும் சரி கிளையும் சரி எல்லாமே மண்ணில் தான் திரும்பியும் வந்து மடிகிறது, அதோட தான் இணக்கமாய் சேர்கிறது. இந்த மாதிரி ஒரு உயிரினம், உயிரின தோற்றம், அதுலேயும் நம்ம சிறப்பாக சொல்கிறோம் இல்லையா, இந்த மனித பிறவி அப்படிங்கிறது கிடைத்தற்கு அரிய பிறவி அப்படின்னு சொல்கிறோம், கிடைத்தற்கு அரிய பிறவி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மனித தோற்றம் எப்படி உருவானது, எங்கிருந்து உண்டானது அப்படின்லாம் பல விதங்களில் ஆராய்ச்சிகள் போனாலும் அந்த எல்லாம் அல்ல, இந்த பரம்பொருள் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம மீண்டும் செல்ல வேண்டிய இடம் எது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நம் பரம்பொருளையே தான் சேர்ந்தடைய வேண்டும். அதுதான் நம்ம வாழ்க்கையோட உன்னதமான விஷயமா இருக்கும். தான் செய்ய வந்த வேலைகளை எல்லாம் முடித்து விட்டால், தனக்கு என்ன விதிக்கப்பட்டிருந்ததோ எல்லா கடமைகளையும் நான் சரிவர முடித்து விட்டேன் என்றால் மீதம் இருக்கின்ற வாழ்க்கை எதற்காக அப்படின்னா பரம்பொருளை தேடுவது, அவருடன் இணக்கம் கொள்வது, அவருடன் இரண்டர கலந்து விடுவது என்பதாக இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையானது அர்த்தம் பெறுகிறது. தெளிவாக தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் அந்த வாழ்க்கையானது அர்த்தம் பெறுகிறது. மாறாக மீண்டும் பொன்பொருள் சேர்க்கை, வினையாற்றுவது இப்படின்னு உங்கள் வாழ்க்கை தொடர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னா அந்த வினையானது திரும்ப திரும்ப எதிர்வினையை உண்டாக்கி உங்கள் வாழ்வை நீட்டித்து கொள்ளே செல்லுமே தவிர உங்களை இறைவனை நோக்கி அழைத்து செல்லாது. இயற்கை என்பது ஆதி எதுவோ அவ்விடமே அந்தமாகவும் அமையும். எந்த இடத்துல வந்துட்டு பிறப்பு நடக்குதோ அந்த இடத்துல இறப்பு கண்டிப்பாக இருக்கும். இப்போ இறைவனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐம்பெரும் தொழில்களை செய்யக்கூடியவர். இப்போ யார் ஒரு பொருளை உருவாக்குறாரோ அவரால் தான் அப்பொருளை அழிக்கவும் முடியும் அப்படிங்கிற வினையை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பொருளை உங்களால் உருவாக்க முடியுதா? நீங்கள் அதை அழிப்பதற்கு தகுதி வாய்ந்தவர், ஆனால் நீங்களாக அதை உருவாக்கியிருக்கணும். அதுதான் முக்கியம். யார் ஒருவர் அந்த அழித்தல் தொழிலை செய்கிறாரோ அவர்தான் அந்த ஆதிக்கும், அதாவது அதன் உருவாக்கத்திற்கும் காரணமாக இருந்திருப்பார் என்பதை நாம் உள்ளார உணர வேண்டும். எல்லா தொழில்களையும்
எல்லாவற்றையும் செய்வதும் இறைவன் மட்டுமே. நாம் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கிறோமே தவிர அச்சக்தியானது ஒரே சக்தி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமக்குள்ள ஒரு தெளிவான எண்ணமானது பிறக்கிறது. நம் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதில் ஒரு தெளிவானது கிடைக்கும். அந்த தெளிவு கிடைத்துவிட்டது அப்படிங்கும் போது கண்டிப்பாக நாம் இறைவனை சேர்வதற்கான வழியும் அங்கு பிறக்கும். அப்போ நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே திரும்ப செல்றது தான் உத்தமமான விஷயம். இறைவனிடம் இருந்து வந்தோம் என்றால் இறைவனை திரும்ப சென்றடைவது தான் அதற்கு வழி. நாம் சொல்வது அவ்வளவு எளிதான விஷயமும் அல்ல. அதற்கான வழிகளை நாம் தேடி அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமாக அந்த பாக்கியமானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் மனதில் ஆழமாக வைத்து கொள்ளுங்கள். அது உங்களை மென்மேலும் உயர்த்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை நண்பர்களே. நமசிவாய்.